والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين، أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه. صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, மூன்றாம் நூற்றாண்டில் மருத்துவ உலக பிதாமகனாக முஸ்லிம்களின் அடையாள சின்னமாக எல்லா மதங்களும் கொண்டாடக்கூடிய அபு அலி இப்னு சீனா என்ற ஒரு மருத்துவ மேதையை பற்றி நாம் இன்று பகிர இருக்கின்றோம். உஸ்பெஸ்கிஸ்தானில் இவர்கள் பிறந்தார்கள். இவருடைய தகப்பனார் பல்க் நாட்டைச் சேர்ந்தவர், அதாவது ஆப்கானிஸ்தான். இவருடைய தந்தை புகாரா, புகாரி இமாமுடைய ஊருக்கு பக்கத்தில் சாமானியாக்கள் என்ற கோத்திரத்தார்களுக்கு கவர்னராக அவர்கள் இருந்ததனால் மகனை மார்க்க விஷயத்தில் நன்றாக அவர்கள் படிக்க வைத்தார்கள். 10 வயதிலேயே அவர்கள் குர்ஆனை முடித்தார்கள். 16 வயதில் ஷரியத் மற்றும் கணிதம், வானவியல் படிக்க தந்தை ஏற்பாடு செய்தார். 16 வயதிலே சரியத்தையெல்லாம் முடிச்சாச்சு. கணிதத்தையும் வானவியலையும் பற்றி நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஆசிரியருக்கு மாணவர் திருத்தி கொடுப்பார். எனவே அந்த ஆசிரியர் இவன் பயிற்றுவிக்கப்பட்டவன் போல் இருக்கின்றான் என்று ஆசிரியர் செய்துவிட்டார், அவர் போயிட்டார். அந்த அளவுக்கு இவர் நுழைய ஒவ்வொரு இமாம்களும் ஒரு துறையிலே சிறந்து விளங்குவார்கள். ஆனால் அபு அலி சீனா அவர்கள் எல்லா துறையிலையும் போந்து விளையாடினாங்க. முக்கியமாக மருத்துவத்துறையில் அவர்கள் 2வது தத்துவம், சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில் போன்றவருடைய தத்துவங்களை எல்லாம் கரைச்சு குடிச்சாங்க. அபு அலி சீனா அவர்கள் சொல்கிறார்கள், மருத்துவம் கஷ்டமில்லை, தத்துவம்தான் கஷ்டம். மருத்துவம் ஒரு மனிதனுடைய உடலை பற்றி, எலும்புகளை பற்றி, சதைகளை பற்றி, நரம்புகளை பற்றி, இணைப்புகளை பற்றி, குளிர்ச்சி சூடு இதை பற்றி நன்றாக தெரிந்துவிட்டால் மருத்துவம் எளிது என்று இவர் சொல்வார். அரிஸ்டாட்டிலுடைய தத்துவத்தை இவர் 40 தடவை ஒரு இரவுல படிச்சிருக்காரு, விளங்கல. இவர் பொதுவாக ஏதாவது ஒரு விஷயம் விளங்கவில்லை என்றால் பள்ளிவாசல்ல ரெண்டு போய் 2 ரக்காத்து தொழுது, யா அல்லாஹ் எனக்கு இதை விளங்கவை என்று அல்லாஹ் இடத்துல பிரார்த்திப்பார். அந்த பக்குவத்திலே தான் இவர் வளர்ந்திருக்கிறார். அதனால்தான் நம்ம மார்க் அறிஞர்களுடைய வரிசையில் ஒரு மருத்துவ மேதையை பற்றியும் நாம பேசுகிறோம் என்றால் அந்த அளவுக்கு இபாதத்தில் மூழ்கியவர். சதக்கா செய்வார். ஏன்னா இவங்க நிறைய கவர்னரா இருந்ததுனால இவங்க வசதி உடையவர்களாக இருந்தாங்க, அதனால சதக்கா செய்வார் நிறைய. மறுநாள் அந்த தத்துவம் விளங்கவில்லை என்ற கவலையிலே பேய்கிட்டு இருக்கும்போது பழைய புக்கு விற்கக்கூடிய சிறுவன் இவரிடம் வம்படியாக ஒரு புக்கை கொடுத்து ஒரு 3 திருகத்துக்கு இதை வாங்கிக்கன்னு சொல்லி இவர்கிட்ட வல்கட்டாயமா கொடுத்தான். சரி, 3 திருகம் தானு சொல்லி வாங்கி போட்டாங்க. எந்த தத்துவம் 40 தடவை படித்து விளங்கவில்லையோ அதற்கான விளக்கம் அவரே எழுதிய அந்த புக்கில், அந்த பழைய புக்கில் இருக்கிறது. அந்த அல்லாஹ் தஆலா இவருக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியவில்லை என்றால் இவர் தொழுது பிரார்த்தித்த பின்பு கனவின் மூலமாக அவருக்கு விளக்க வைக்கப்படுகின்றது என்று அவர்களே சொல்கின்றார்கள். அல்லாஹ் தேர்ந்தெடுத்து விட்டான். எல்லா துறையிலையுமே அப்படி ஒரு சிறந்து விளங்கினார்கள். புகாராவுடைய மன்னருக்கு அசௌகரியம் ஏற்பட்டது, அரண்மனை வைத்தியர்கள் எல்லாம் வைத்தியம் பார்க்கிறாங்க, கேட்கல. அபு அலி சீனா அவர்கள் 18 வயதில் வைத்தியம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவர் வைத்தியம் பார்த்தார், குணமாயிடுச்சு. 3 நாள்ல பழையபடி உட்கார்ந்து விட்டார்.
மாபெரும் திரண்ட சொத்துக்கு சொந்தக்காரரான அந்த மன்னர் உனக்கு என்ன வேண்டும் கேளு என்று கேட்கிறார். அங்கு உலகத்திலே மிகச்சிறந்த ஒரு லைப்ரரி ஒன்று இருக்கிறது, அதை பூட்டி வச்சிருக்காங்க, திறக்கவே இல்லை. இவர் சொன்னாரு, எனக்கு ஒண்ணு ஆண்டா, அந்த லைப்ரரியை திறந்து நான் போய் எப்பவும் போய் வர்றதுக்கு எனக்கு அனுமதி வேணும்னு கேட்டார். அவருக்காக வேண்டி, அதாவது உலகத்தை எவ்வளவு கேட்டாலும் கொடுக்க முடியும் அளவுக்கு வசதி உள்ளவர், அவர் எது வேணும்னு கேட்கும் பொழுது லைப்ரரியில படிக்கணும்னு கேட்கிறாருன்னு சொன்னால், அந்த அறிவு தாகம், மீண்டும் மீண்டும் கல்வியை வளர்க்க வேண்டும் என்ற அந்த அறிவு தாகம் இவருக்கு இருந்தது. அவர் அதே மாதிரி செய்தார். அவருக்கு மந்திரி பதவியும் கொடுத்தார் தன்னை குணமாக்கியதன் காரணமாக. மருத்துவ உலகிலே இவர்களை, மருத்துவ உலகின் இவர் எழுதிய கானூனே ஃபித்திப்பு என்று ஒரு நூல், ஷிஃபா என்ற நூல், 16 பதிப்பகங்கள் அது மீண்டும் மீண்டும் அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. ஐரோப்பாவில் 20 தடவை அது பதிவாயிருக்கிறது. மீண்டும் மருத்துவ உலகின் பைபிள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த நூல் சிறந்து விளங்கி இருக்கின்றது. இப்படி இவர்கள் மருத்துவ உலகத்திலே பெரும் ஜாம்பவனாக இருந்தார்கள். அதனால அந்த மந்திரி பதவி இவருக்கு ஒத்து வரல. அதை மந்திரி பதவி வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதற்கு பின்பு அந்த மன்னர் இறந்து போய்விட்டார். மாமூன் என்ற ஒரு மன்னரிடம் அங்கு போனார். அவர் நிறைய அறிஞர்கள் குழுவை பக்கத்தில் எப்போதும் வச்சிருப்பார். அறிஞர்களோடு சகவாசத்தை அவர் விரும்பக்கூடியவர் என்பதனால் இவர் அங்கு போன உடனே மாமூன் இவரை மிகவும் உபசரித்து இவரையும் தன்னுடைய குழுக்களோடு சேர்த்து வச்சுக்கிட்டாரு. மஹமூது கசனவி என்ற மன்னர், அறிஞர்கள் எல்லாம் மாமூனோட சேர்ந்து இருக்கிறாங்களே, அந்த அறிஞர்கள்லாம் நம்ம பக்கம் வரணும். அவருக்கு அறிவுத்தாக ஒன்றும் கிடையாது, அறிஞர்கள் கூட்டம் நம்ம பின்னாலே இருக்கணும். அதனால எல்லா அறிஞர்களையும் என் பக்கம் அனுப்பி வை. ஏனென்றால் மாமூது கசனவி பேரரசர், அவர் சொல்றதை இவங்களெல்லாம் கேட்கணும். எனவே மாமூன் மன்னர் என்ன செய்தார், எல்லா அறிஞர்கள்ட்டையும் இந்த மாதிரி கடிதம் வந்திருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, அப்ப பேரரசர் கூப்பிட்டாரன்னு சொல்லி எல்லாரும் போயிட்டாங்க. ஆனா தன்னை ஒரு அதிகாரம் செலுத்தி அடிபணி வைக்கிற முடியாது அபு அலிசனா, இவர் என்ன செய்தார், போகல, இவர் எஸ்கேப் ஆயிட்டார். எனவே மா வசனவிக்கு கோபம், அவருடைய படத்தை வரைந்து எல்லா அரசர்களுக்கும் கவர்னர்களுக்கும் அனுப்பி எங்க இருந்தான் இவரை கைது செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பினார். அதுக்கப்புறம் இவர் ஒரு நாட்டுக்கு போனார். அந்த நாட்டிலே அங்கேயும் ஒரு அரச குடும்பத்தில் உள்ள ஒரு அசௌகரியம் ஏற்பட்டது, அதை குணப்படுத்தினார். அங்கேயும் கடிதம் வந்திருக்கு இவரை கைது செய்ய சொல்லி. ஆனால் இவர் அரச குடும்பத்தில் உள்ள வைத்தியம் பார்த்ததினால் அவர் மீது இறக்கப்பட்டு அவரை அங்கே தங்க அனுமதிச்சார் ரகசியமாக. இவர் நோய் தலைவலி என்றாலோ வயிற்று வலி என்றாலோ அதனுடைய மூல காரணத்தை அறிவார். எதன் மூலமாக இது ஏற்படுகின்றது என்று அறிந்து அதற்கு தகுந்த மாதிரி சிகிச்சை செய்வார். இவர் தான் முதன் முதலில் உலகத்தில் கந்தக திராவகங்களை மருந்தில் கலப்பது எப்படி, ஆல்கஹாலை மருந்தில் எந்த அளவுக்கு கலக்கணும், எப்படி அது வேலை செய்யும்னு கண்டுபிடிச்சதே இவர் தான். அதே மாதிரி ஆயுதங்கள் போட்டு குழந்தையை எடுப்பது கண்டுபிடிச்சது இவர் தான், செயல்படுத்தியதும் அவர் தான். வயிற்றை கிழித்து குழந்தை எடுத்த சிசேரியன் முறையை முதல் முதலில் கண்டுபிடித்ததும் அவர்தான். இப்படி மருத்துவ உலகினுடைய மூல நூலாக இன்றும் பிரான்ஸ் யூனிவர்சிட்டியிலே இவருடைய உருவம் இருக்கின்றது. அந்த அளவுக்கு இவர் பாராட்டப்பட்டுக்கிட்டார். 1000வது ஆண்டு நினைவு நாளை கொண்டாடி இருக்கின்றார்கள். உலகத்தில் எந்த தலைவருக்காவது 1000வது ஆண்டு நினைவு நாளை கொண்டாடுவார்களானா இருக்காது. அந்த அளவுக்கு சாக்ரடீஸை பற்றி கொண்டாடுறாங்களா, அரிஸ்டோவை பற்றி கொண்டாடுறாங்களா, இல்லை, இவரை பற்றி கொண்டாடிதான் ஐரோப்பா கொண்டாடி இருக்கிறது என்ற பதிவை நாம் பார்க்கிறோம். அந்த அளவிற்கு எல்லா மருத்துவத்தினுடைய நவீனத்தை முதல் இன்ஜெக்ஷன் போடுறது என்பதை இவர் தான் கண்டுபிடிச்சது. எந்தெந்த திரவங்களை எந்தெந்த இதோட கலத்து எந்த அளவுக்கு மனிதன் உடலில் செலுத்த வேண்டும் என்று. அது மாத்திரமல்ல, மனோதத்துவத்திலையும் இவர் புகுந்து விளையாடினார். ஒரு அரசருடைய மகளுக்கு ஒரு கை இயங்கவில்லை, ஆனால் அது வாதம் அல்ல,
ஆனால் மனோதத்துவ ரீதியா தான் இதை குணப்படுத்த முடியும் என்று இவர் அழைக்கப்பட்டார். இவர் சென்றார்கள், அரசவையை கூட்டுங்கள், அரசவைக்கு முன்னால் உங்களுடைய மகளை வர சொல்லுங்கிறாங்க. வைத்திய அடிப்படையில சிலதுகளை என்ன செய்யலாம், செய்வதற்கு அனுமதி இருக்கிறது. அப்போ ஆண்களுக்கு மத்தியில அந்த பெண் வரவழைக்கப்படுகின்றாள். அப்போ அலி சீனா நீண்ட தாடி நீண்ட தலைப்பாவையோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை முழுமையாக பின்பற்றக்கூடியவர். ஆண்களுக்கு மத்தியில் அந்த பெண் நிக்காப் எல்லாம் போட்டு வந்து நிக்குது. இவர் என்ன செய்தார்னா, திடீர்னு பாய்ந்தோடி அந்த பெண்ணுடைய ஆடையை அவிழ்க்க போற மாதிரி ஒரு பாவினை முயற்சி செய்ய அந்த இயங்காத கை இயங்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு அதிர்ச்சி வைத்தியம் மனோதத்து ரீதியில இவர் செய்து சரியா போச்சு. அந்த மாதிரி இவர் மனோதத்துவ ரீதியிலையும் வைத்தியம் செய்யக்கூடிய இது மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்கின்றது. அதே மாதிரி இவ்வளவு பெரிய கல்வி அறிவு இருந்து இருக்கும்போது அவங்க மாணவ உற்சாகத்துல சொல்லிட்டான், நீங்க ரசுல்லாவையெல்லாம் பின்பற்ற வேண்டாம், நீங்களே உங்க நீங்க சுயமாவே என்ன செய்யலாம், செய்யலாமே எல்லாமே, அவ்வளவு ஆற்றல் இருக்குதுன்னு சொல்லி ஒரு மாணவர் ஒருவர் சொல்றான். அவன் அறியாம சொல்கிறான் என்று இவங்களுக்கு தெரியுது. அப்பொழுது ஃபஜர் சஃபர்ல ரெண்டு பேருமே சேர்ந்து போறாங்க. போகும்பொழுது ஒரு இடத்துல தங்கி இருக்கிறார்கள், பக்கத்துல மஸ்ஜித் இருக்கிறது. கடுமையான குளிர், ஃபஜருக்கு முன்னாடியே இவங்க எழுந்து மாணவனை எழுப்புறார்கள் ஒலி செய்வதற்காக தண்ணீர் எடுத்துட்டு வான்ட்டு. அந்த மாணவன் தூங்கிட்டே இருக்கான், எழுந்திருக்கவே இல்லை. வாங்கு சொல்லப்படுது, சத்தம் கேட்குது. அருகாமையில் தான் பள்ளிவாசல். அப்ப இவர் சொன்னாரு, என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டான். வாங்கு சொல்றாங்கன்னு மாணவன் சொல்றான். அப்பதான் அவர் சொன்னாரு, 400 வருடங்களுக்கு முன், அவங்க காலத்துல 400 வருடம், 400 வருடத்துக்கு முன் நபிகள் நாயகம் ஃபஜர் நேரத்துல இந்த நேரத்துல பாங்கு சொல்லணும்னு சொன்ன ஒற்றை வார்த்தை இங்க அமல் செய்யப்படுது, உலகெங்கும் அமல் செய்யப்படுது. நான் உனக்கு உஸ்தாது, நீ மாணவன், தண்ணி கொண்டு வானா நீ தூங்கிக்கிட்டு இருக்கிற, நீ என்ன ரசூலுல்லாஹ் பின்பற்ற வேண்டாமான்னு சொல்றியா என்று அவனுக்கு உணர்த்தினார்கள். என்னை பார்க்கும் உண்மையிலே அதை பார்க்கும் பொழுது ஒரு வார்த்தை தானே, எந்த பணியாக இருந்தாலும் எந்த மலையாக இருந்தாலும் எந்த பள்ளிவாசல்ல பாங்கு நிறுத்தப்படுது, ஜமாத்து நிறுத்தப்படுது, பாங்கு நிறுத்தப்படல. அந்த அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளை பின்பற்றக்கூடியவர்களாக அபூ அலி சீனா அவர்கள் இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். கல்வியை தேடுவதில் எத்தனையோ பதவிகள் வந்த பின்பு அவருக்கு ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு பெண் இயற்கையில், அதாவது இடைவெளியில் பார்வை போன பார்வையற்றவர்களை அவள் குணப்படுத்துகிறாள். அதுல என்னென்ன மூலிகைகள் எல்லாம் சேர்க்கிறார்கள் என்று இவர்களுக்கு விளங்கல. உடனே அந்த கிழவிட்ட போய், நீங்க தற்காலிகமா இடைவெளியில போன பார்வையை நீங்கள் மேற்கொள்கிறாமே, அது என்னென்ன மூலிகைகள் நீங்க சேர்க்கிறீங்கன்னு அவர் சொல்லித்தர மாட்டான்ட்டான் அந்த கிழவி. உடனே இவர் போய் என்ன செய்யறாருன்னா, ஆவி மூலமாக பார்வையை செயற்கையாக போக்கி மாறு வேடத்தில் அந்த பெண்ணிட்ட போய், இந்த மாதிரி ஆவிய பட்டுடுச்சு, கண்ணில் பார்வை போயிடுச்சு, எனக்கு வைத்தியம் செய்யுங்கன்னு சொன்ன உடனே அந்த கிழவிக்கு அடையாளம் தெரியல. அப்போ இசைனாக்க அவங்களையும் செய்றாங்க, பச்சிலைகளை எல்லாம் கலந்து கண்ணில் விடுறாங்க. கண்ணில் விடும்போது அபு அலி சொன்னார்களா, நீங்கள் 18 மூலிகைகள் என்னென்ன மூலிகைகள் இதில் கலந்திருக்கீங்க, அதுல ஒரு மூலிகை எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப அந்த கல்வி அதையும் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று. அப்ப கல்வியை கற்பதற்கு கண் ஒளியை போக்கக்கூடிய அளவுக்கு துணிவு வந்திருக்குன்னா, எந்த அளவுக்கு கல்வியினுடைய ஆர்வம் இருந்திருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. அந்த அளவிற்கு இவர்கள் மருத்துவ உலகில மிகப்பெரிய ஒரு முஸ்லிம்களுடைய அடையாளமாக திகழ்ந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். இப்படி முகமது கசனவிக்கு பயந்தே இவர்கள் சில காலம் மறைந்து வாழ்ந்தார்கள். 276 நூல்கள் எழுதியிருக்கின்றார்கள். ஒவ்வொரு நூல்களும் பல வால்யூம்களை கொண்டது, 1000 பக்கங்களை கொண்டது. மறைஞ்சு இருக்கிற நேரத்தில் இந்த வேலை தான், ஒரு நாளைக்கு 50 பக்கம் எழுதியிருக்கிறாங்க. ஆனா இப்பொழுது நாட்டில எஞ்சிருக்கக்கூடிய அவருடைய நூல்கள் வந்து 68 நூல் தான். மற்ற நூல்கள் எல்லாம் அந்த பொக்கிசங்கள் எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. அவ்வளவு நூல்கள் மருத்துவத்தை பற்றி எழுதியிருக்காங்க. அதுல 2 நூல்
மிக பிரசித்த பெற்றது. அதுதான் அதில் கானோனே ஃபில் திப் என்றும் அஷிஃபா என்ற அந்த நூல். மருத்துவர்களுக்கான குறிப்பும் மருந்துகளுக்கான குறிப்பும், மருந்துகளை எப்படி கையாள வேண்டும் என்பதை பற்றியும், மருந்துகளை எப்படி தயாரிக்க வேண்டும் நெறிமுறைகளையும் வழிமுறைகளையும் அதில் அவர் அவ்வளவு அழகாக சொல்லியிருக்கின்றார். இதெல்லாம் இவர் சில கல்விகளை எல்லாம் உஸ்தாத் இல்லாம இவரா பிரிப்பேர் பண்ணதுதான். அந்த அளவுக்கு அல்லாஹ் இவருக்கு ஆற்றலை கொடுத்திருந்தான் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு வானசாஸ்திரத்திலிருந்து மனோதத்துவம் வரைக்கும் இவர் விட்டு வைக்காத துறையே இல்லாத அளவிற்கு இவர் பெரும் எல்லா துறையை பற்றியும் அவர் எழுதியிருந்தாலும் மருத்துவத்துறை தான் அதிகம். தத்துவங்களையும் பற்றி இவர் நிறைய நூல் எழுதியிருக்கின்றார், கவிதையும் எழுதியிருக்கின்றார். விடாத துறையே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு. அப்பொழுது அவருக்கு 58வது வயதிலே அவருக்கு சிறிது நோய்வாய்ப்படுகின்றது, வயிற்று வலி ஏற்படுகின்றது. அப்போ மற்ற நாட்டு வைத்தியர்களை கூப்பிட்டு இன்னென்ன மருந்தை இந்த அளவில் கலந்து எனக்கு இன்ஜெக்ஷன் போடுங்கன்னு சொல்றார். அப்போ மருந்து கலக்கக்கூடிய என்ன செஞ்சான்னா கொஞ்சம் அதிகமாக கலந்துட்டான், தவறுதலாக கலந்துட்டான். கலந்து அப்போ இவர் தெரிஞ்சா திட்டுவாருன்னு சொல்லி அதில் கொஞ்சம் அபிநயம் கலந்துட்டான். அவனுக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது, தவறா கலந்தான். இவர் திட்டுக்கு பயந்து அதில் கொஞ்சம் போதையையும் கலந்து இன்ஜெக்ஷன் செலுத்தின உடனே இவருக்கு முந்திருந்ததை விடவும் வேகமான முறையில் என்ன செஞ்சிருச்சு, நோய் வேற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வாரத்துக்கு நல்லா இருக்கும், ஒரு வாரத்துக்கு அதிலிருந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டது. தன்னுடைய அந்திம காலத்தை அவர் உணர்ந்து கொண்டார். அப்பொழுது அவர் அல்லாஹ்விடம் சொன்னாலே, அல்லாஹ் உன்னை அறிவதற்கு நான் முயற்சி செய்திருக்கேன், உன்னை அறிஞ்சிருக்கேன்னு சொல்லல, உன்னை அறிவதற்கு நான் காலமெல்லாம் முயற்சி செய்திருக்கின்றேன், என்னுடைய பிள்ளைகளை நீ மன்னித்தருள்வாயாக என்ற பிரார்த்தனையோடு அவர்களுடைய 58வது வயதில் அவர்கள் வஃத் ஆகிவிட்டார்கள். அவருடைய இல்மை அல்லாஹ் புரிந்து கொள்வானாக, அவருடைய இல்மையிலிருந்து நமக்கும் பிரயோஜனத்தை தருவானாக. ஆஹித் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.